வணக்கம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஷ்டிரகுத்தா பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ரிலீஜியஸ் கண்டிஷன் பார்க்கும்போது இவங்க சிவா விஷ்ணு வர்ஷிப் பண்ணியிருக்காங்க நிறைய பிராமணிகள் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தந்தி துர்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஹிரண்யா யா கர்ப்பா அப்படின்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இது வந்து உஜ்ஜைனில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிறைய காட்ஸை பற்றி அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட சீல்ஸ்லாம் பார்க்கும்போது கருடா அண்ட்ஸ் சிவா ஒரு யோகி போஸ்டரில் இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து நிறைய கட்டியிருக்காங்க இதில் வந்து நிறைய இமேஜஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒர்ஷிப்காக நிறைய இமேஜஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எலாபரேட்டான ரிச்சுவல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒர்ஷிப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயினிசம் வந்து நிறைய ராஷ்டிரகுப்தா கிங்ஸ் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அது வந்து ரொம்ப டெவலப் ஆகலை எல்லா ரிலீஜியஸ்லையுமே வந்து ரிலீஜியன்லையுமே அவங்களுக்கு டாலரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாமில் கூட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்லி காண்டாக்டை தான் அராப் மர்ச்சன்ட் கூட மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே புத்திசம் வந்து இந்த டைம் டிக்ளைன் ஆகிட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் சென்டராக இருந்தது என்ன அப்படின்னா கன்கேரி தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் சென்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பந்தார்பூர் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்குது இதுதான் வந்து பாண்டுரங்கா கல்ட்டோட ஒரு சென்டராக்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அராப் ரைட்டர்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணி நிறைய அவங்களோட இதில் எழுதியிருக்காங்க என்னென்னா இவங்களோட ரிலீஜியஸ் பாலிசியெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட ரைட்டிங்ஸ் அக்கௌண்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட கே அவங்களோட சப்ஜெக்ட் அதாவது பீப்புள் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாகிட்ட இருக்காங்க முஸ்லீம் கூடலாம் அப்படின்ட்டு அவங்களோட ரைட்டிங்ஸில் எழுதியிருக்காங்க சில பேர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம்ஸை கூட கவர்னராக்ட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கிங்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது சான்ஸ்கிரிட் அண்ட் கன்னடா ரெண்டெனத்தையுமே இவங்க பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அமோக வர்ஷா ஒன் அவரோட கோர்ட்டில் வந்து இருந்திருக்காங்க அப்புறமா ஆதி புராணம் இதை எழுதுனது யாருன்னா சேனா அதுக்கப்புறமா ஆ நிறைய ஆத்தர் கொடுத்துருக்காங்க கணித சர சங்கரகா இது எழுதுனது யார் அப்படின்னா மகாவீராச்சாரியா அப்புறமா இன்னொருத்தவங்க வந்து அமோக வித் இது எழுதுனவங்க வந்து தயானா இவங்க எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பொய்ட்டாரு இருக்கு பொயட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அமோக வருஷா ஒன்று இவர் கூட நிறைய எழுதியிருக்காரு போயம்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கவிராஜா மார்க் அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருக்காரு இதான் வந்து ஏர்லியஸ்ட்டு கேனரியஸ் ஒர்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிருஷ்ணா த்ரீ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய கன்னடா போய்ட்டெல்லாம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு அதில் இம்பார்ட்டன் ஆனது பொண்ணாக இவரையும் இவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு இதனால் இவருக்கு வந்து உபய கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிற டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வே வேமுல இரு சாளுக்கியாஸ் ராஷ்டிரகுப்தாஸ் இவங்க எல்லாருமே வந்து நிறைய வந்து பேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டர்ஸ் யாருன்னா சோமதேவா இவர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு எஸ்எஸ்டி இலக்கா அப்புறமா நீதி வாக்யா முர்தா அப்படின்ட்டு ரெண்டனத்தையும் எழுதியிருக்காரு இவர் கூட இவங்களோட கோட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பம்பா வந்து ஃபஸ்ட்டு கிரேட் பொயட் கன்னடா இவர் வந்து ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு இவங்களோட பேட்டர் தான் எழுதிருக்காங்க ஆதி புராணா விக்ரம விக்ரம் அர்ஜுனா விஜயா அப்படின்ட்டு ரெண்டு புக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஷ்டிரகுத்தா வந்து பாப்புலர் எஜுகேஷனை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது சலோத்கி இன்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலேஜ் இருந்திருக்கு இதில் டுவெண்ட்டி செவன் போர்டிங்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ட்ன்னு பார்க்கும்போது எல்லோரா ஆண்ட் எல்லா ஆர்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இவங்களோட பீரியடில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கைலாஷா டெம்பிள் எல்லோரால் இருக்குது இவதை வந்து கட்டினது யார் அப்படின்னா கிருஷ்ணா ஒன் தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பெயிண்டர்ஸ்லாம் வந்து வால்ஸ் சீலிங்லலாம் கைலாஷா டெம்பிளில் பெயிண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நடராஜா லிங்கோபா இவரோட ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நல்ல கலரில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபைவ் ஜெயின் ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது அது ராக்கில் பண்ணியிருக்காங்க அதில் இம்பார்ட்டன்ட் ஆனது என்னெல்லாம் பார்க்கும்போது சோட்டா கைலாஷா இந்திர சபா ஜெகநாத் சபா சோட்டு இந்திரா ஜெகன் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மகேஷா மூர்த்தி இவர் வந்து இல்லைன்னா திருமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எலஃபண்ட் கேவில் இருக்கு ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது இதுவும் வந்து இவங்களோட டைம்ல உள்ளது தான் அப்படின்னு சொல்றாங்க இதோட கான்ட்ரிபியூஷன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம் நன்றி